ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் டே 9 ரெசிடென்ட் லொக்கேஷனு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் சேனலில் வந்து மார்னிங் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ மறக்காமல் பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க ஈவெண்ட்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 9 ரெசிடென்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஓட் ஃபார் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த ஈவெண்ட்டில் நமக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்கிறாங்க அதை நான் இப்போ எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தோம், நமக்கு வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்க ரிவார்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 5 ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பார்த்தீங்கன்னா ஒரு 1% டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னியோட ரிவார்டு, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் ஷோ ஆகுது பாருங்கள், 5 ரிவார்டு, அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்த ரிவார்டு. அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டில் நாளைக்கு டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு என்ன ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வந்து பர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் ஆகிற ரிவார்டை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எனக்கு இந்த ரிவார்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கும் செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா ரூல்ஸ் வேணும்னா அந்த ரூல்ஸை படித்து பார்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 5 ரிவார்டு வந்து ஷோ ஆகுது பாருங்க. அதில் இருக்கிறத வந்து நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வந்து ஒரு 1% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 80% டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. செகண்டு வந்து 75%ல பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ பெட்டு, அப்புறம் வந்து 70%ல ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஹெல்மெட் மாஸ்க் வந்து லெவலப் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, 65%ல வந்து அந்த பேக் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பண்டலே வந்து எனக்கு 60% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பண்டலோட ஃபுல் ரேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோரில் வாங்கினோம் மேக்ஸிமம் ஒரு 500 டைமண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக எனக்கு 200 டைமண்ட்ஸுக்கு தான் கேட்குறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வேறு லெவலான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டில் நாளைக்கு என்ன ரிவார்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே 5 ரிவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார் டுமாரோ ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா டாப் 10 ஓட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஓட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அது எந்த இடத்துல நீ ஓட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது கீழே வந்து காஸ்ட் யுவர் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. இதில் வந்து டோட்டலாக நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஐட்டம்ஸ், அதை எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓட் பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா, நாளைக்கு வந்து அந்த ரிவார்டுக்கு அதிக பர்சன்டேஜ் ஓட்டிங் வந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரிவார்டு வந்து கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைனா டாப் 10 ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு மேலே இருக்கு பாருங்க, அந்த ரிவார்டு வந்து நாளைக்கு ஐட்டம்ஸில் வந்துடும். இந்தமாரி நீங்கள் ஓட் பண்ணி உங்களுக்கு டெய்லி என்னென்ன ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரிவார்டை வந்து நீங்கள் ஓட்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அந்த ரிவார்டை வந்து நாளைக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதை டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஈவெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஓட் பண்ண ஐட்டம் வந்து நீங்கள் ஓட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் மூலமாக நாளைக்கு கிடைச்சிரும். இந்த ஈவெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஈவெண்ட்ஸை பற்றி வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டே 9 ட்ரெசரண்ட் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸை கிளைம் பண்ணி நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்குது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரெஷர் பாக்ஸை கிளைம் பண்ணி உள்ளே வந்தோம். அதில் மேப் வந்து எந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீக்கில் தான் வந்து இன்றைக்கி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸை வந்து நம்ம எடுத்து அந்த லொக்கேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ மேப்புக்குள்ளே வந்துவிட்டேன் பாருங்கள், கேமில் வந்துட்டு நான் கரெக்டாக இறங்குறேன் பாருங்கள். இந்த எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பீக்கில் வந்து பெருசாக ஒரு டவர் மாரி இருக்கும், அந்த டவர் கீழே தான் வந்து இன்றைக்கி டே 9 ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக கீழே வந்து இறங்கிட்டேன் பாருங்கள். நான் இறங்கின உடனே அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து காமிக்குது பாருங்கள். அதாவது அந்த டவருக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் போனதும் அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து அந்த சுமோன்ற ஆப்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் பெட்டு வந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃபாக்ஸ் பெட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு வந்து அந்த ப்ளூ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். இந்த ட்ரெஷர் பாக்ஸை வந்து மார்னிங் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமிஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 மேட்ச்சுக்கிட்டே போயிட்டேன். 10வது மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த ட்ரெஷர் பாக்ஸை எடுத்தேனே.
கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்தாச்சு. இன்றைக்கி டே நானே ஒரு ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுத்துருங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம பேக் போயிட்டு நம்ம அந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ரிவார்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அந்த மேட்சை முடிச்சுட்டு பேக் வந்தோம், நமக்கு வந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் போயிட்டு எலைட் பாஸில் போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த டிக் சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டிக் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அன்னியோட ட்ரெஷர் பாக்ஸ் லொக்கேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த டிக் சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம உள்ளே வந்த உடனே. இப்போ வந்து நம்ம வாலெட்டில் போயிட்டு அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வாலெட்டில் வந்து கிராஃப்டில் வந்தோம்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பேட்சி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனு இன்றைக்கி வந்து அந்த ஃபீமேல் பண்டலோட டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல ரிவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எடுக்கலாம், நம்ம பார்த்த ட்ரெஷர் அண்ட் லொக்கேஷனில் போயிட்டு நீங்களும் அந்த பாக்ஸ் வந்து எடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த ஈவெண்ட்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம செகண்ட் சேனலில் வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸுக்காக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.